இன்றைய நிகழ்வில் தேசியவாதியும் தொழில் அதிபருமான ஜாம்ஷெட்ஜி நசர்வான்சி டாட்டாவை பற்றி நாம் நினைவு கூர்வோம். இவர் குஜராத்தில் நௌசரி என்ற இடத்தில் 1839 மார்ச் 3 பிறந்தார். இவர் ஒரு தேசபக்தர், மனிதநேயம் மிக்கவர். இவரது கருத்துக்கள், தொலைநோக்கு பார்வை ஆகியவை டாட்டாவின் வர்த்தக கூட்டாளி அல்லாதவர்களை ஒன்று திரட்ட உதவியது. 1905ஆம் ஆண்டு வரை சுதேசி இயக்கம் ஆரம்பமாகவில்லை. இருப்பினும் டாட்டா அவர் தன் வாழ்நாள் எல்லாம் இதே கோட்பாடுகளோடு பிரதிபலித்தார். துகிலியல் எனும் ஜவுளித்துறையில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக இந்திய கம்பெனிகள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று ஜாம்ஷெட்ஜி நன்கு புரிந்து கொண்டிருந்தார். 1869ஆம் ஆண்டு பம்பாயை அடுத்த சிக்மோக்லியில் திவாலான கைவிடப்பட்ட ஒரு எண்ணெய் ஆலையை விலைக்கு வாங்கினார். அதனை துணி ஆலையாக மாற்றினார். பின்னர் பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்டு லாங்ஷியர் ஜவுளி வர்த்தகத்தை விரிவாக நேரில் ஆய்வு செய்தார். 1877 ஜூலை 1 ராணி விக்டோரியா இந்தியாவின் பேரரசு என்று முன் அறிவிப்பு செய்த நாளில் நாக்பூரில் மகாராணி துணி ஆலைகள் ஏற்பட்டன. 37ஆவது வயதில் ஜாம்ஷெட்ஜி பிற திட்டப்பணிகள் மற்றும் துணி ஆலைகள் பலவற்றை உருவாக்கினார். 1880ஆம் ஆண்டு துவங்கி 1904இல் அவர் மரணமடையும் வரை தனது வாழ்வில் 3 மாபெரும் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்றார். இரும்பு எஃகு ஆலைகளை நிர்மாணித்தல், நீர் மின்சார சக்தியை தோற்றுவித்தல், இந்தியர்களை விஞ்ஞானத்துறையில் பயிற்றுவிக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குதல் ஆகியவை அவரது அந்த 3 முக்கிய லட்சியங்களாகும். ஜாம்ஷெட்ஜி உயிருடன் இருக்கும் போதே நல்ல விளைவுகளை ஏற்படுத்திய திட்டப்பணி என்றால் அது பம்பாயில் தாஜ்மஹால் ஹோட்டல் கட்டியதே ஆகும் எனலாம். இந்தியர் என்பதால் இத்துறையில் ஜாம்ஷெட்ஜி அடியெடுத்து வைக்க முதலில் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் டாட்டா உருவாக்கிய சொத்துக்கள் இந்தியாவையும் இந்திய மக்களையும் வளப்படுத்த உதவியது என்றுதான் கூற வேண்டும். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் உருது கவிஞர்களில் ஒருவருமான ரகுபதி சஹா அவர்களை நாம் இன்று நினைவு கூர்வோம். இவரது புனைப்பெயர் பிராக் கோரக்பூரி. அவர் 1982 மார்ச் 3 மரணம் எய்தினார். மகாத்மா காந்தியடிகளின் செல்வாக்கின் கீழ் இருந்த இவர் தனது துணை கலெக்டர் பதவியை துறந்து சுதந்திர போரில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கோரக்பூரில் 1896 ஆகஸ்ட் 28இல் பிராக் கோரக்பூரி பிறந்தார். ஆரம்ப காலத்திலிருந்தே உருது மொழியில் பாடல்களை இயற்றுவதில் இவர் சிறந்து விளங்கினார். புகழ்பெற்ற கவிஞர்களான அல்லமா இக்பால், பைஜ் அகமது பைஸ், கைபி ஆஷ்மி மற்றும் சாஹிர் லூதியன்வி ஆகிய உருது கவிஞர்கள் பிராக் கோரக்பூரியின் சமகால கவிஞர்கள். கோரக்பூரி உருது கவிதை துறையில் தனது முத்திரையை பதித்தார். மாகாண சிவில் சர்வீஸ் மற்றும் இந்திய சிவில் சர்வீஸ் ஆகியவற்றுக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார். 1921 பிப்ரவரி 8இல் மகாத்மா காந்தியடிகளின் சுதந்திர போராட்ட அறைகூவலை கேள்வியுற்ற பின் அரசு பணியை உதறி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு 18 மாதங்கள் சிறையிலே தள்ளப்பட்டார். தனது பாடல்களில் புரட்சிகரமான வரிகளை எழுதினார் இவர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கோரக்பூரி அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இந்த காலகட்டத்தில் குல்-இ நக்மா உள்பட பல கவிதைகளை இவர் எழுதினார். இந்த கவிதை அவருக்கு ஞானபீட விருதையும் 1960இல் சாகித்ய அகாடமியின் உருது மொழி பிரிவுக்கான விருதையும் பெற்றுத்தந்தது. 1968இல் இவர் இந்திய அரசின் பத்மபூஷன் விருதையும் சோவியத் நாடு நேரு விருதையும் பெற்றார். பல்கலைக்கழக மானிய கமிஷனில் ஆராய்ச்சி பேராசிரியராகவும் இவர் பணிபுரிந்தார். அனைத்திந்திய வானொலியின் எமிரிட்டஸ் தயாரிப்பாளராகவும் இருந்தார். 1 டஜன் உருது கவிதை தொகுதிகளுக்கு மேல் எழுதியவர் இவர். 2/2 டஜன் உருது உரைநடை தொகுதிகளையும் எழுதினார். இலக்கிய கலாச்சார பொருட்களில் ஆங்கிலத்தில் 4 தொகுதி உரைநடைகளையும் இவர் எழுதினார். இந்த மாபெரும் இந்தியருக்கு வீரவணக்கம் செலுத்துவோம். மேலும் 1920ஆம் ஆண்டுகளில் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்து கொண்ட பீகாரின் ஷஹாபாத்தைச் சேர்ந்த சீதாராம் தூபே என்னும் விடுதலை போராட்ட வீரரையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். 1930ஆம் ஆண்டின் சட்ட மறுப்பு இயக்கத்திலும் 1942 ஆண்டின் வெள்ளையனே வெளியே இயக்கத்திலும் இவர் தீவிரமாக செயல்பட்டார். சீதாராம் தூபே 1943 மார்ச் 3 பாட்னா கேம்ப் சிறையில் மரணமெய்தினார். இந்த மண்ணின் மைந்தருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.